திட்ட அனுமதி பெறாமல் கட்டுமான பணிகள் மேற்கொண்ட சென்னை எம்ஜிஎம் மருத்துவமனை மற்றும் சென்னை மாநகராட்சி சிஎம்டிஏ மற்றும் மாசுக்கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு 37 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை ஆழ்வார்பேட்டையில் கட்டப்பட்டு வரும் எம்ஜிஎம் மருத்துவமனையால் ஒலி மாசு ஏற்படுவதாக மூத்த வழக்கறிஞர் ஜி ராஜகோபாலன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கில் திட்ட அனுமதி பெறாமல் கட்டுமான பணி மேற்கொண்டது தெரியவந்ததையடுத்து கட்டுமான பணிக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது சட்டவிரோத கட்டுமானங்களுக்கு லஞ்சம் பெற்று திட்ட அனுமதிகள் வழங்கப்படுவதாக நீதிபதிகள் குற்றம் சாட்டினர். பணம் மற்றும் அதிகார பலம் உள்ளவர்கள் மட்டுமே சமுதாயத்தில் வாழ முடிவதாகவும் சாதாரண மக்கள் சிறிய வீடு கட்டக்கூட லஞ்சம் கொடுக்க வேண்டிய நிலை இருப்பதாகவும் நீதிபதிகள் அதிருப்தி தெரிவித்தனர். திட்ட அனுமதி வழங்கப்பட்டதாக சிஎம்டிஏ கூறியதையடுத்து இடைக்கால தடையை நீக்கிய நீதிபதிகள் திட்ட அனுமதிகளை பின்பற்றி பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என உத்தரவிட்டனர். மேலும் கடமை தவறிய சென்னை மாநகராட்சி சிஎம்டிஏ ஆகியவைக்கு தலா 5 லட்சம் ரூபாய், மாசுக்கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு 2 லட்சம் ரூபாய் மற்றும் எம்ஜிஎம் மருத்துவமனை நிர்வாகத்திற்கு 25 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து உத்தரவிட்ட நீதிபதிகள் இந்த அபராத தொகையை அடையார் புற்றுநோய் நிறுவனத்திற்கு செலுத்த வேண்டும் எனவும் தீர்ப்பளித்தனா்.